ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம உழவன் பாதி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் இந்த கனகாமரம் பூச்செடி தான் பார்க்க போகிறோம். நம்மளோட தோட்டத்தில் கனகாமரம் செடி வச்சா வரவே வராதுங்க. ஒரு இடத்துல இருந்து அந்த ஒரு ரெண்டு பூ ஒரு செடி கொண்டு வந்து வைக்கிறோன்னா அதுக்காக கூட கடமைக்குன்னு ஒரு ரெண்டு பூக்கூட பூக்காது. அந்த மாதிரி தான் நம்மளோட மண்ணுக்கும் கனகாமரமுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பு. ஆனால் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது கனகாமரம் வந்து நல்லா தலைஞ்சு நிறைய பூக்கள் பூத்துட்டு தான் இருந்தது. இப்போது ஏன்னு தெரில, மண் மாறிடுச்சா என்ன, தண்ணி மாறிடுச்சா எதுவுமே தெரியல. ஆனால் வந்து இப்போது நம்மளோட தோட்டத்தில் சுத்தமாக கனகாமரம்ன்றது சுத்தமாக வரதில்லை. இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, கோம்பை கொல்லிஹில்ஸோட கீழே அடிவாரம்னு சொல்லுவாங்க, அதுதான் கொல்லிமலையோட அடிவாரம்ங்க. அங்கே இருக்க தோட்டத்தில் தான் வந்து இந்த பூக்கள்லாம் இருக்குது. பூக்கள் நல்ல பெருசு பெருசாக நிறையா, அதாவது இந்த இடம் வந்து மண் அவ்வளோ வளமையாக இருக்குது அப்படின்றது தெரியுது. ஒரு செடி, கனகாமரம் செடி வந்து ஒரு 6-7 அடி என் உயரத்துக்கு மேலே அந்த செடி இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு நான் போய் பார்த்ததே இல்லை. இந்த செடி வந்து அவ்வளோ உயரமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு செடியில் கனகாமரம் வந்து பூ வைட்டே வராது. இருந்தாலுமே கூட ஒரு செடியில் 100 கிராம் பூக்கிற அளவுக்கு செடி இருக்குது, அவ்வளோ பூக்கள் இருக்குது. இங்கே வந்து அதிகமான செடி இருக்கா அப்படின்னா இல்லை, ஒரு 4-5 செடி தான் இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு பூக்கள் கொடுக்குது. அதே மாதிரி விதைகள் நிறையா இருக்குங்க, ஆனால் கீழே விழுந்தது அப்படின்னா முளைக்கக்கூடிய ஈரப்பதம் வந்து அந்த மண்ணில் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து கொல்லிமலை அடிவாரமாக இருந்தாலுமே கூட அங்கே சுத்தமாக மலை இல்லை அப்படின்றதுனால ரொம்ப மேலெல்லாம் அப்படியே காஞ்சி பாறை மாதிரி இருக்குது. நமக்கு ஏதாவது பிடுங்கணும் அப்படின்னா கூட கொத்து போட்டே பிடுங்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டைட்டாக இருக்குது மண். ஆனால் விதை வந்து நிறையா இருக்குங்க. நம்ம போனோம்னா தான் இந்த மாதிரி பூக்கள்லாம் பறிக்கிறாங்க, இல்லைனா அவங்க ஏதாவது விசேஷம்னா பறிக்கிறாங்க. பெருசாக பூக்கள் அவங்க இதை யூஸ் பண்ணுறதில்லை, இருந்தாலுமே கூட அவ்வளோ பூக்கள் இருக்குது. இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து கனகாமரம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். கனகாமரம் அப்படின்றது நம்மளோட பழமையான பூக்களில் ஒன்று. ஆனால் வந்து அந்த கனகாமரத்தை வந்து இப்போ வந்து அந்தளவுக்கு வைக்கிறதில்ல. ஏன் அப்படின்னா மல்லி வந்து ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்குது, ஆனால் கனகாமரம் வந்து ஒரு ஸ்டேட்டஸை கொடுக்கறதில்ல அப்படின்னு நம்புகிறாங்க. கனகாமரம் அது வந்து ஒவ்வொரு ஏரியா சைடில் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. இங்கே நம்ம சைட்லேயுமே கூட கனகாமரம் வந்து பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் நீங்கள் குண்டு மல்லிக்கொடியோ ஊசி மல்லிக்கொடியோ வைக்கும்போது அது பெருசாக அழகாக இருக்காது. நிறைய பேருக்கு அது பிடிக்கும். இருந்தாலுமே கூட நீங்கள் கொஞ்சமாக ஒரு 10 கன்னி அந்த மாதிரி கட்டிட்டு கனகாமரத்தை கட்டிட்டு வைக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை கோர்த்து வைங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து நாங்கள் பறிக்கிறோம் அப்படின்றனால அப்படியே கொத்து கொத்தாக பறித்தோம். பூக்கள் வந்து இது வந்து பாதி பூக்கள்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் பாதி பூக்கள் வந்து நான் எடுத்து வைக்காமல் இருந்தேன், அவ்வளோ பூக்கள் பறிச்சிருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கனகாமரத்தை கோத்தது. நீங்கள் வச்சிங்கன்னா கனகாமரமாக என்னன்னே தெரியாது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.